Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சமீபத்துல நான் வந்து Amazonல ஒரு ஆர்கனைசர் வாங்கி இருந்தேன். அத பத்தி நம்ம பார்க்கலாம். எங்க வீட்ல வந்து Dress எல்லாம் வைக்கிறதுக்கு நார்மல் கபோர்ட் தான், ஓபன் கபோர்ட் தான் இருக்கு. அதுல வந்து Dress எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சின்ன சின்ன Dress எல்லாம் அடுக்கி வைக்கும்போது சரிஞ்சு விழுந்துட்டே இருக்கும். நான் வந்து அதனால வந்து Amazonல வந்து இந்த ஆர்கனைசர் வாங்குனேன். இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா இதோட குவாலிட்டி பார்க்கும்போது துணியில உள்ள அட்டை வச்சு தச்சிருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு வரும் அப்படிங்கறது எனக்கு தோணல. அதனால வந்து பிளாஸ்டிக் வயர்ல இந்த ஆர்கனைசர் செஞ்சு பார்க்கலாம்னு நினைச்சேன். இது வந்து புது முயற்சி தான். சேம் அளவுல வந்து பிளாஸ்டிக் வயர்ல வந்து நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். இந்த முயற்சி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க இந்த ஆர்கனைசர் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பாக்கலாம். இந்த ஆர்கனைசர் செய்யறதுக்கு நான் 3 ரோல் ஒயர் எடுத்திருக்கேன், 2 ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கிரீம் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த அளவே உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்திருக்கேன், சிசர் எடுத்திருக்கேன். இனி வந்து ஒயரை வந்து சிக்கல் இல்லாம எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப ஒயர் ரோல் வந்து இந்த மாதிரிதான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பண்டில் பண்ணி கவர்ல போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான வயர்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் சாட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 இன்ச்சஸ் கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி கை விடுற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வெட்ட தேவையில்லை, இந்த அளவு கட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கத்திரிக்கோலை உள்ள விட்டு இந்த ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்க, ரெண்டு பிளேஸில் அதை வந்து கட் பண்ணிடலாம். அது கட் பண்ணும்போது ஒயர் கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒயரை வந்து உள் பக்கமாக இருக்கிற ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. வெளிப்பக்கத்து ஒயரை எடுக்காதீங்க, இந்த மாதிரி ஒயரை இழுத்துருங்க. இழுத்துட்டு நம்ம வந்து ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணலாம். ஸ்கேலை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம வந்து அளவெடுக்கலாம். எப்போவுமே வந்து உடன் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிளாஸ்டிக் ஸ்கேல் வந்து வலிக்கிட்டே வரும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை வந்து சுற்றிடுங்க, பின்பக்கமாக கொண்டு போங்க. இது வந்து செகண்ட் ஃபீட்டு. திரும்ப கொண்டு வந்தீங்கன்னா தேர்ட் ஃபீட் ஆச்சு. இதே மாதிரி ரோல் பண்ணிட்டு வாங்க. மொத்தம் வந்து 9.5 ஃபீட் வந்து ஒயர் எடுத்துக்கணும். இப்போ வந்து 9 அடி வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 6 இன்ச்சஸில் வச்சுட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரெட் கலரில் 24 ஒயர்ஸ் கட் பண்ணும். ஒரு தடவை வந்து ஸ்கேல் அளவெடுத்தால் போதும், மறுபடியும் அளக்க தேவையில்லை. மறுபடியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஒயரவே அளவு வச்சுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அந்த ஒயரை கரெக்டாக ஈக்குவலாக வச்சுட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரெட் கலரில் 24 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். கிரீம் கலரில் 12 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து 9.5 அடி வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து நாட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம பேஸ் போடலாம். பேஸில் வந்து ஃபஸ்ட்டு கிரீம் கலர் ஒயர் யூஸ் பண்ணி தான் பேஸ் போட போகிறேன். இது வந்து நார்மலாக நம்ம போடுற கூட மாதிரி இல்லை, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதனால அளவுகள்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து கிரீம் கலர் ஒயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு 3.5 அடி எடுத்துக்கோங்க. 3.5 அடி எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே இருக்க வலுவலுப்பான பகுதி 3.5 ஃபீட் இருக்குது. கீழே வந்து பண்டலோட ஜாயிண்டாக இருக்கிற பகுதி கீழே வச்சுருக்கேன். இந்த மாதிரி இடது கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து போட முடியும். நம்ம வந்து எப்போதுமே ரன்னிங் ஒயரில் தான் ஜாயின் பண்ணிட்டு வரணும். ரன்னிங் ஒயர் அப்படிங்கிறது பண்டலில் இருக்கிற ஒயர் தான் ரன்னிங் ஒயர்னு நம்ம சொல்லுவோம். இனி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெட் கலர் ஒயரை வந்து ஈக்குவலாக எடுத்துக்கலாம். இதில் வந்து கவனமாக பாருங்கள், மேலே இருக்கிற வலுவலுப்பான பகுதி வந்து 3.5 ஃபீட் இருக்குது. கீழே இருக்க ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்டாக இருக்குது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெட் கலர் ஒயரை எடுத்துட்டு இடது கையில் இருக்க ரன்னிங் ஒயர் மேலே அதை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு ரன்னிங் ஒயரை வந்து இந்த மாதிரி மேலே வச்சிடலாம். கீழே இருக்கிற திருமண ஒயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிக்கலாம்.
நமக்கு வந்து ஒரு நாட் கிடைச்சிருச்சு. இதில் வந்து மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நாட் போடலாம். அடுத்த நாட்டும் அதே மாதிரி தான், ரன்னிங் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்க ரெட் கலர் ஒயரை எடுத்துட்டு இதுக்கு மேலே போட்டு நாட் போட்டுடலாம். எப்போதுமே வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் தான் நாட்ஸ் போட்டு வரணும். ரைட் சைடில் வந்து நம்ம வந்து ரன்னிங் ஒயரை வச்சுருக்கணும். இதே மாதிரி கண்டினியூஸாக ரெட் கலர் ஒயரை எடுத்து நாட் போட்டு வாங்க. ஒவ்வொரு நாட் போடும்போதும் ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நாட் போட்டு வாங்க. மொத்தம் வந்து 12 நாட்ஸ் ரெட் கலரில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரீம் கலர் ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிரீம் கலர் வந்து 12 ஒயர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து ஃபஸ்ட் நாட் போட்டுடலாம். இப்போ வந்து கிரீம் கலர்லேயும் நான் ஒரு நாட் போட்டேன். இதே மாதிரி 12 கிரீம் கலர் ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற 12 ரெட் கலர் ஒயர்ஸை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நான் வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதை காட்டினா வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாகிடும், உங்களுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். அதனால மீதம் இருக்கிற எல்லா ஒயர்களையும் நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் வந்து 36 நாட்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், 12 ரெட் கலர் நாட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 12 கிரீம் கலர் நாட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 12 ரெட் கலர் நாட்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லைன் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இனி வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சென்ட்ரல் லைன் வந்து அடையாளத்துக்காக நம்ம நாட் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் ஒயர் வந்து இந்த பக்கம் வந்து ரைட் சைடு வந்து நம்ம கம்மியாக தான் விடணும். அதனால வந்து 1 ஃபீட் அளவு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஆர்கனைசர் ஷேப்பில் வரணும் இல்லையா, அதனால வந்து 1 ஃபீட் அளவு மட்டும் ரைட் சைடில் எடுத்துக்கலாம். இப்போ 1 ஃபீட் அளவு விட்டு நான் கட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து சென்ட்ரல் லைனு. இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலேயும் கீழேயும் தான் நம்ம வந்து நாட்ஸ் போட்டு வரணும். இனி வந்து அடுத்த லைனுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம 3.5 ஃபீட் ஒயரை எடுத்துக்கலாம். க்ரீம் கலர் ஒயரை எடுத்துட்டு 3.5 ஃபீட் எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஒயரை வந்து இதுக்கு மேலே சுற்றிட்டு நம்ம நார்மல் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு கண்டினியூஸாக இந்த லைன் வந்து போட்டு வரலாம். இப்போ வந்து செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நாட் போட்டேன். இந்த சென்ட்ரு லைனை அடையாளம் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போதைக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்த நாட் பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒயரை இந்த மாதிரி சுற்றிட்டு நாட் போட்டுடணும். கண்டினியூஸாக போட்டு வரலாம். இந்த ஸ்டெப்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செகண்ட் லைன்லையும் 36 நாட் போட்டுருங்க. லாஸ்ட் எண்டிங்கில் 1 ஃபீட் அளவு வந்து ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த பேஸில் வந்து போட்டு வரணும். மொத்தம் வந்து க்ரீம் கலரில் வந்து 12 லைன்ஸ் போடணும். இது வந்து சென்ட்ரு லைன் இல்லையா, இந்த சென்ட்ரு லைனுக்கு மேலே வந்து 6 லைன்ஸ் போட்டுக்கோங்க, கீழே வந்து 5 லைன்ஸ் போட்டுக்கோங்க. சென்ட்ரு லைனுக்கு மேலே 6 லைன்ஸ் போட்ட பின்னாடி திருப்பி வச்சுட்டு கீழ்ப்பகுதியில் வந்து 5 லைன்ஸ் போடணும். 5 லைன்ஸ் கீழ்ப்பகுதியில் போடும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 1 ஃபீட் அளவு வந்து ஒயர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா போட்டு வாங்க. முடிவில் வந்து 3.5 ஃபீட் விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் ஒரு சைடு வந்து 3.5 ஃபீட்டும் ஒரு சைடு வந்து 1 ஃபீட்டும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு லைன் போடும்போதும் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து 1 ஃபீட் அளவு வந்து ஒயர் மட்டும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. ஆரம்பிக்கும் போது 3.5 ஃபீட் வந்து ஒயர் எடுத்துட்டு ஆரம்பிங்க. இதே மாதிரி இந்த பேஸ் வந்து போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸில் வந்து நான் க்ரீம் கலர் போர்ஷன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து கீழ்ப்பகுதியில் வந்து ரெட் கலர் போர்ஷனும் போட்டிருக்கேன். ரெட் கலர் வந்து 6 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த ரெட் கலரில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து 2 சைடுமே நான் வந்து 3.5 ஃபீட் தான் நான் விட்டுருக்கேன். க்ரீம் கலரில் விட்டோம் பாருங்கள், ஒரு சைடு 3.5 ஃபீட்டும் ஒரு சைடு வந்து 1 ஃபீட் அளவு. அந்த மாதிரி நான் வந்து ரெட் கலர் போர்ஷனில் விடலை, ரெண்டு பக்கமே 3.5 ஃபீட் தான் நான் விட்டுருக்கேன்.
இந்த ஸ்டெப்பை மட்டும் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. க்ரீம் கலரில் மட்டும்தான் இந்த மெஷர்மெண்ட் சேஞ்சஸ் இருக்குது, ரெட் கலரில் எல்லாம் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி மேலே வந்து 6 லைன்ஸ் போட்டுக்கலாம். சேம் இதே மாதிரி தான் மேலே வந்து ரெட் கலர் ரன்னிங் வயர் எடுத்துட்டு 6 லைன்ஸ் வந்து போட்டுடணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 3.5 feet வந்து எடுத்துக்கணும், அடுத்து வந்து முடிக்கும் போது 3.5 feet விட்டு கட் பண்ணணும். சேம் இதே மாதிரி தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆல்ரெடி நம்ம வந்து க்ரீம் கலரில் வந்து 3.5 feet விட்டுருக்கோம் இல்லையா, அதனால அதே அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நாட் போட்டுக்கலாம். இதில் பெருசாலாம் சேஞ்சஸ் இல்லை, இந்த அளவுகள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டு இனி கண்டினியூஸாக நாட்ஸ் போட்டு வரலாம். இந்த ஆர்கனைசரோட பேஸ் வந்து நல்ல அகலமாகவே நான் போடுறேன். ஏன் அப்படின்னா அகலமாக இருந்தால் தான் துணி வைக்கிறதுக்கெலாம் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்கியிருக்க ஆர்கனைசரோடைய அளவே தான் நான் வந்து எடுத்திருக்கேன், அதனால 10 inches ஆகுது அகலம் வேணும். அதனால்தான் வந்து இந்த பேஸ் வந்து நல்ல அகலமாகவே போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து சின்னதாக தேவைப்பட்டாலும் அளவுகளை வந்து குறைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து நான் போட்டு காட்டணும்னா அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து இதில் சின்ன சைஸாக நான் போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு லைன்லேயும் 36 நாட்ஸ் நம்ம போட வேண்டியது இருக்கும். இப்போ வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து எண்டிங்கில் வந்து 3.5 feet விட்டு கட் பண்ணலாம். ரைட் சைடில் வந்து நம்ம ஆல்ரெடி 1 feet அளவு தான் க்ரீம் கலர் ஒயர் இருக்குது, அதனால அந்த அளவு எடுக்காமல் ஸ்கெயிலில் வந்து 3.5 feet அளவு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். 3 times சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து 6 inches வச்சு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இப்போ ஒரு லைன் போட்டுட்டேன், இதே மாதிரி இன்னும் 5 lines போட்டுருங்க. நான் வந்து இன்னும் 5 lines போட்டுட்டு காட்டுறேன். கீழே வந்து எந்த அளவு இருக்கோ அதே அளவு தான் மேலேயும் போடணும். இதே மாதிரி போட்டுருங்க. இதை ஒன்றை மட்டும் கவனமாக பார்த்து போடுங்க, அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். க்ரீம் கலரில் மட்டும்தான் ஒரு சைடு வந்து 3.5 feet ஒரு சைடு வந்து 1 feet அளவு ஒயர் விடணும். ரெட் கலரில் நம்ம மேலேயும் கீழேயும் போடும்போது 2 sides 3.5 feet தான் விடணும். இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த பேஸ் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீம் கலரில் மட்டும்தான் நான் வந்து ஒயர் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் 3.5 feet தான் விட்டுருக்கேன். க்ரீம் கலரில் மட்டும் ஒரு சைடு 3.5 feet ஒரு சைடு 1 feet விட்டுருக்கேன். இந்த மாதிரி இந்த பேஸ் போட்டிருக்கேன். இந்த பேஸ் வந்து நல்ல அகலமாகவே நம்ம கிடச்சிருக்கு, அப்போ தான் வந்து நிறைய துணிகள் நம்ம வைக்க முடியும். இந்த பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் குச்சி வந்து நம்ம சொருகிடணும், அப்போ தான் வந்து இது ஃப்ளாட்டாக கிடைக்கும். அதனால் வந்து எல்லா லைன்லேயுமே நான் வந்து ஈர்குச்சி சொருகியிருக்கேன். நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது பாருங்கள். நம்ம அட்டையெல்லாம் எதுவும் வைக்கவே தேவையில்லை, அந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குது. இனி வந்து நம்ம மேலே போட ஆரம்பிக்கலாம். மேலே வந்து நான் வந்து ரெட் கலர் தான் போட போகிறேன், பார்டருக்கு மட்டும் க்ரீம் கலர் கொடுக்க போகிறேன், அதனால் வந்து ரெட் கலர் ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஒரு 4-5 knots வந்து உள்ளே வந்து நல்லா இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் கூடைகளில் போடுற மாதிரி தான் எந்த இடத்துல வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒயரை வந்து அதுக்கு மேலே சுற்றிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட்ஸ் போட்டுட்டு கண்டினியூஸாக போட்டு வரணும். ஒவ்வொரு லைன் முடிவுலையும் ஏணிப்படி முடிச்சு கண்டிப்பாக போடணும், அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போடக்கூடாது, ஒரு 4 lines மட்டும் இந்த மாதிரி நம்ம நார்மல் கூடைகளில் போடுற மாதிரி போட்டு வரணும். கார்னர் திருப்பறதும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம எப்போதும் திருப்புவோம் பாருங்கள் அதே மாதிரி தான். இதே மாதிரி சுற்றி வர போட்டு வாங்க. 4 lines முடிவில் ஏணிப்படி முடிச்சு வந்து எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன். ஒவ்வொரு லைன் முடிவுலையும் நம்ம கண்டிப்பாக ஏணிப்படி முடிச்சு போடணும். இந்த மாதிரியே 4 lines போட்டிருங்க, வேற எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து 4 lines நான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாட்ஸ் போட்டால் இந்த 4th line வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து லேடர் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். ஒவ்வொரு லைன்லேயும் கண்டிப்பாக ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து 4th line வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் நாட்டு, இது லாஸ்ட் நாட்டு.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட் நாட்டை வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணிவிடுங்க. லூஸ் பண்ணிவிட்டு ஒயரை வந்து மேல் பக்கமாக தள்ளுங்க. ஒரு சின்ன லூப் கிடைக்கிது பாருங்க. இனி வந்து ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணி அந்த லூப்குள்ளே விட்டுடலாம். லூப்குள்ளே விட்ட பின்னாடி அந்த ஃபஸ்ட் நாட்டில் ஒரு ஒயர் இருக்குது இல்லையா, அந்த ஒயரை வந்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்குள்ளே விட்டுட்டு இந்த நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஏணிப்படி முடித்து போட்டாச்சு. ஒரு நாட் மேலேயே இன்னொரு நாட்டும் கிடச்சிருக்கு, டபுள் நாட் கிடச்சிருக்கு. இனி இந்த ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஒயரை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஈவனாக நாட்ஸ் கிடச்சிருக்கு. எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் அப்படிங்கிறதே தெரியாது. பின்பக்கமாக இந்த மாதிரி லேடர் ஷேப் கிடச்சிருக்கு. இனி வந்து அடுத்த ஸ்டெப் வந்து என்னங்கிறத பார்க்கலாம். இனி வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு 1 ஃபீட்டில் வந்து நம்ம விட்டுருப்போம் இல்லையா இந்த 12 ஒயர்ஸ், அதில் வந்து நம்ம வந்து நாட்ஸ் போடலாம். ஒரு 2 இன்சஸ் ஒயரை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 12 நாட்ஸ் வந்து இந்த க்ரீம் கலர் பிளேஸில் போட்டுடலாம். இது எதுக்கு அப்படிங்கிறத போட்டுட்டு நான் சொல்கிறேன். இந்த 12 நாட்ஸ் மட்டும்தான் இங்கே போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. இந்த மாதிரி 12 நாட்ஸ் போட்டுருங்க. ட்வெல் நாட்ஸ் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ண பின்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த க்ரீம் கலர் ஒயர் 12 ஒயர் இருக்கு பாருங்கள், அதை வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல அப்படியே சொருக முடியாது. நம்ம வந்து உள்ளே ஃபோல்டு பண்ணி சொருகணும் அப்படின்னா நமக்கு வந்து மேலே வந்து கீறும், துணி எடுக்கும் போதெல்லாம் நம்ம கையை வந்து கீறி விடும். அதனால வந்து இந்த ஒரு லைன் போட்டுட்டு நம்ம கூடைகளில் வந்து இன்செர்ட் பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரியே 3வது லைனில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த 12 க்ரீம் கலர் ஒயரையும் உள்ளே வந்து எவ்வளோ லென்த்துக்கு இன்செர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ லென்த்துக்கு இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் 2 சைடும் இருக்கிற ரன்னிங் ஒயரையும் இன்செர்ட் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிடுங்க. நான் இன்செர்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 12 ஒயரையும் இன்செர்ட் பண்ணிட்டேன், சைடு ஒயரையும் இன்செர்ட் பண்ணிட்டேன். ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இனி வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு 12 ஃபீட் அளவில் ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயர்லேயே கூட அப்படியே போடலாம். நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 12 ஃபீட் ஒயர் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்சஸ் விட்டுட்டு நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு வந்து ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். ரைட் சைடில் இருக்க ரெட் கலர் ஒயர் வந்து 6 ஒயர்ஸ் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து நம்ம நாட் போட்டு வரணும். இப்போ 2 இன்சஸ் விட்டுட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் நான் போட்டேன். இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம போட்டு வரணும். இந்த 12 நாட்ஸில் எல்லாம் நம்ம போட தேவையில்லை, அது வந்து ஒயரை எல்லாம் இன்செர்ட் பண்ணிட்டோம் இல்லையா. அதனால வந்து இதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த இடம் வரையும் நம்ம வந்து நாட்ஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம கண்டினியூஸாக போட்டு வர வேண்டியது தான். இனியெல்லாம் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. பாருங்கள், நார்மலாக நம்ம போடுற மாதிரி போட்டு வரலாம். இந்த க்ரீம் கலர் ஒயருக்கு ரைட் சைடில் ஆரம்பிக்கணும், லெஃப்ட் சைடில் வந்து முடிச்சிடணும். அந்த ஒயரை வந்து போட்டுட்டு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரை வந்து ஆரம்பிக்கும் போது 2 இன்சஸ் விடணும், முடிக்கும் போது 2 இன்சஸ் விடணும். நீங்கள் ரன்னிங் ஒயராக போட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி போடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து 12 ஃபீட் ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுட்டும் போட்டு வரலாம். எல்லா லைனுமே இதே மாதிரி ரைட் சைடில் ஆரம்பிச்சு லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல முடிச்சுடுங்க. இதே மாதிரி தான் இனி வந்து கண்டினியூஸாக போட்டு வரணும். இனி வந்து ஏணிப்படி முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. சென்ட்ரில் வந்து நமக்கு வந்து இந்த க்ரீம் கலர் வருது பாருங்கள், அந்த இடத்துல கேப் வரும். அந்த இடத்துல தான் நம்ம வந்து துணி வைக்கிறதுக்கான ஓப்பன் இருக்கும். இதே மாதிரி கண்டினியூஸாக போடணும். மொத்தம் வந்து இந்த ஆர்கனைசரில் வந்து 25 லைன்ஸ் போடணும். ஆல்ரெடி வந்து நம்ம 4 லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இன்னும் வந்து 21 லைன்ஸ் போடணும். 21 லைன்ஸில் வந்து ஒரு லைன் வந்து நம்ம உள்ளே ஃபோல்டு பண்ணி சொருகிறதுக்காக ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா போடணும். இதில் வந்து 16 லைன்ஸ் வந்து ரெட் கலர் ஒயரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 4 லைன்ஸ் வந்து க்ரீம் கலர் ஒயரில் போட்டிங்க அப்படின்னா பார்டர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுவாங்க, எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை.
இப்போ வந்து இந்த ஆர்கனைசர் வந்து போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் வந்து 25 லைன்ஸ் போட்டிருக்கேன். இவ்வளோ ஹைட் கிடச்சிருக்கு. நமக்கு வந்து இந்த ஹைட்டே போதுமானது. இந்த அளவு தான் வந்து நம்ம வாங்கின ஆர்கனைசர்லேயும் இருந்தது. இனி வந்து எல்லா ஒயரையும் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சைடு இருக்க ஒயரையெல்லாம் இன்செர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒயரையெல்லாம் தேர்ட் ரோவில் வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சுற்றிலும் இன்செர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து சைடில் எல்லா பக்கமும் குச்சி சொருகிடுங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும். நமக்கு வந்து இந்த ஆர்கனைசர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் வந்து துணிகள்லாம் வச்சா எவ்வளோ தூரம் அது வந்து பிடிக்குது அப்படிங்கிறத லாஸ்டில் காட்டுறேன். இதை வந்து தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி டபுள் ஹேண்டில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து மூணு ஒயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஒயருடைய லென்த் வந்து 4 ஃபீட் அளவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நான் போட்டிருக்கேன். எல்லா பக்கமுமே குச்சி சொருகிருக்கிறதுனால இந்த ஆர்கனைசர் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. நம்ம வந்து வாங்கின மாதிரியே இருக்குது. ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது ஆர்கனைசர் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஃபோட்டோஸை வந்து எனக்கு அனுப்பி வைங்க. இந்த ஆர்கனைசர் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்க முடியுது. நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.